ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரியல்மி 8 ப்ரோவோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரம் நம்மளோட சேனலில் Realme 8 Pro ஓட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். நான் இது வந்து ஒரு கடந்த ஒரு 1 வீக்காக வந்து நான் பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதோட கேமரா குவாலிட்டி, இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க. ரியல்மி 8 ப்ரோவில் குவாட் கேம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரைமரி கேமராவாக வந்து 108 மெகா பிக்சலுக்கான சாம்சங் HM2 F1.88 அப்பச்சரில் வந்து அந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து 8 மெகா பிக்சலுக்கான F2.25 அல்ட்ராவைட் ஸ்னாப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 மெகா பிக்சலுக்கான F2.4 பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 2 மெகா பிக்சலுக்கான F2.4 மேக்ரோ ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 16 மெகா பிக்சலுக்கான F2.45 சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வீடியோ காலிங்க்கு வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் வந்து கேமராவில் வந்து நிறைய மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே உங்களுக்கு ஸ்பிளிட் மோட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேம் அண்ட் பேக் கேம் வந்து அட் அ டைமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி இதில் வந்து நிறைய ஆப்ஷன் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ரோ இது இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, அல்ட்ரா டைம் லேப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்லே வந்து ரெண்டையும் மர்ச் பண்ணுற மாதிரிக்குள்ள ஃபீச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் வந்து கேமராவில் வந்து அவங்க காம்ப்ரமைஸே பண்ணல, எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பார்க்கையில் வந்து இதில் 4K 60fps வரைக்கும் இதில் ரெக்கார்டிங் வந்து எடுக்க முடியும். ஸ்லோ மோஷன் வந்து 960fps வரைக்கும் இதில் எடுக்க முடியும். ஆக மொத்தம் இதில் பார்க்கையில் இதில் ஸ்டாரி மோட் கூட கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்ம அப்புறமேட்டு இதில் வந்து டெக்ஸ்ட் ஸ்கேனர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கேனர் ஆப் எக்ஸ்ட்ராவாக வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டிஃபால்ட்டாக கேமராலே வந்து இந்த ஃபீச்சர் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் அந்த பேப்பரை பார்த்து நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து இண்டிகேஷன் காட்டும். க்ரீன் கலர் லைட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஸ்னாப் எடுத்துக்கும். ஸ்னாப் எடுத்துச்சுன்னா கரெக்டாக அது எடுக்குது. நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்ப பாருங்கள். ப்ளேஸ் பண்ணுறப்ப எல்லோ ஒன்று காட்டுது, க்ரீன் ஒன்று இப்போ காட்டுது. எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதுவே அந்த ஸ்னாப் எடுத்து காட்டும். ஓவராலாக கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நல்ல டெப்த் சென்சிங் எல்லாமே நல்லா இருக்குது. கேமராவை பற்றி இதில் நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ வந்து இதில் நம்ம இதோட டிசைன் அண்ட் டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 8 ப்ரோவில் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக லைட்டாக ஒரு ஃபோன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி விட்டுருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. இதோட ஃப்ரேம் மெஷரிங் வந்து எவ்வளோ இருக்குன்னா 8.1 mm தான் இருக்குது. ரொம்ப தின்னாக இருக்குது. நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கிரிப்பியான ஃபீல் கிடைக்குது. இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 176 கிராம் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாகவும் இருக்காது, நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஃபோன் வந்து என்னென்னா உங்களுக்கு கர்வ்டு ரியர் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் லைக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி. இந்த மேட் லைக் ஃபினிஷ், அதாவது பின்னாடி கொடுத்துருக்காங்க, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜி கிறிஸ்டல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து நல்லா ஒரு டெக்ஸ்சர் நல்லா இருக்குது, நல்லா ஹோல்ட் பண்ணுறது நல்லா கிரிப்பியாக இருக்குது. அந்த மேட் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு ரொம்பவே டீசெண்டாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து மொத்தம் 3 கலர் வந்து அவைலபிள். ப்ளூ, பிளாக் அண்ட் எல்லோ 3 கலர் வந்து நம்மளுக்கு இந்த மொபைலில் இருக்குது. இதில் வந்து இன்பில்ட்டாகவே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காம்பஸ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம டைரக்ஷன்ஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. லெவலிங் செக் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம். நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ரியல்மி ஆல்ரெடி ரியல்மி யூஸராக இருந்தீங்கன்னா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ 8 ப்ரோ வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஆனால் வந்து இந்த ப்ராசஸரில் வந்து அவங்க ரொம்ப இறங்கிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இதோட கம்மியான பட்ஜெட்டில் இருக்க ஃபோன், அதாவது ரியல்மிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 ப்ரோ 7 ப்ரோ அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்ப அதோட இதில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 7 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90Hz டிஸ்பிளே கொடுக்குறாங்க, இதில் 60Hz தான் இருக்குது. ஆனால் டிஸ்பிளே எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. 6.4 இன்ச் உள்ள ஆமோலெட் பேனல் தான் கொடுக்குறாங்க. பஞ்சோல் கூட ரொம்ப இது சின்னதாக தான் இருக்குது, உங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காது.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரியல்மி லேபில் டியூவல் மோட் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். அது என்னதுன்னா நீங்கள் வந்து அட் அ டைமில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கில் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ரெண்டையுமே அட் அ டைம் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் இதோட கம்மியாக இருக்கிற செக்மெண்ட்டில் வந்து ப்ராசஸர் நல்லா கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த ஃபோனில் வந்து ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க இது பண்ணலை, ஏன் பண்ணலன்னு தெரியல. ஏன்னா இதில் வந்து ஸ்னாப் ட்ராகன் 720G தான் கொடுத்துருக்காங்க, அதிலலாம் 732G கூட கொடுத்துருந்தாங்க 7 ப்ரோலலாம். எதனால் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியில் ஆண்ட்ராய்டு 11 பில்ட் பண்ணி ரியல்மி யூஐ 2.2 லான்ச் பண்ணது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரியல்மி யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன ஃபீச்சர் இருந்துச்சோ அதே தான் இதுலேயும் இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்லைட்டாக இந்த யூஐ அண்ட் இந்த ஆண்ட்ராய்டு 11 யூஸ் பண்ணுறதுனால அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது. மற்றபடி நீங்கள் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்ரி வந்து மான்ஸ்டர் பேட்ரி அந்த லெவல் கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 to 100% வந்து 43 minutes வந்து எனக்கு சார்ஜ் ஆச்சு. இதுக்கு வந்து பாக்ஸில் 65W சார்ஜர் கொடுக்குறாங்க, ஆனால் இந்த ஃபோனில் சப்போர்ட் வந்து 50W தான். ஸோ உங்களுக்கு சார்ஜிங்லேயும் வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி கிடையாது. ஆனால் என்னென்னா இதில் ப்ராசஸர் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லிட்டு பார்க்கையில் எல்லா மொபைல்லையும் இருக்கிற அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த செக்மெண்ட்டுக்குள்ளதுக்கு வந்து கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேஜர் அப்கிரேட் வந்து ரியல்மி 7 ப்ரோ அளவுக்கு இல்லை, 60Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஏஜிங்கான ஒரு சிப், பழைய சிப் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் பின்னாடி தேவையே இல்லாமல் அந்த டேர்ட் ஒலிப் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க, எது கொடுத்துருக்காங்கன்னு தெரில. இந்த கேமரா பல்ஜிங் கூட கொஞ்சம் வெளியே ரொம்ப ஓவராக கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடையாது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருந்திருக்கும். இதோட கம்மியாக இருக்கிற பட்ஜெட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் தான் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட பெட்டரான ஃபோன்ஸ் வந்து இதோட இந்த 8 ப்ரோவோட கம்மியான பட்ஜெட்லேயே நல்ல பெட்டரான ஃபோன்ஸ் வந்து நம்மளால் பிக்கப் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க போக்கோ X3 ப்ரோவில் கூட வந்து 860 ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன்ல அது கொடுத்துருக்காங்க. அது வந்து இதோட வந்து அது நல்லாயிருக்குன்னு கூட சொல்லலாம், ஏன்னா அது வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், அது எல்லாமே நல்லா இருக்குது. அதில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கூட 120Hz கொடுக்குறாங்க, இதில் வந்து வெறும் 60Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஆல்ரெடி ரியல்மி யூஸராக இருந்தீங்கன்னா ரியல்மி லிங்க் ஆப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரியல்மி லிங்க் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ரியல்மி பட்ஸ் ஏர் வச்சுருக்கீங்க, இல்லை ரியல்மிக்குள்ளே ஹெட்செட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் கனெக்ட் பண்ணி இதில் நீங்கள் வந்து அதில் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப். இதில் என்ன தான் 108 MP கேமரா கொடுத்துருந்தாலும் கேமரா குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் வந்து இந்த பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் பார்க்குறப்ப நம்ம நார்மல் ரியல்மி வச்சுருப்போம், நம்ம ரியல்மி X3 இல்லை ரியல்மி X2 ப்ரோ, ரியல்மி X3 இந்த மாதிரி இருக்குது. அதில் இருக்க அதே 64 MP அதே கேமரா செட்டப் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஒன்று கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் அந்த டெப்த் சென்சிங்லாம் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து இதோட கான்ஸ் பற்றி நான் இவ்வளோலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். இதோட அட்வான்டேஜஸ் ஆர் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா ஆமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து வெளியே நம்ம சன்லைட்லலாம் யூஸ் பண்ணுறப்ப நல்லா பிரைட்டாக இருக்குது. அதில் வந்து பஞ்ச் ஹோல் கூட வந்து ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு, அது வந்து ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இல்லை. எல்லா கேம்ஸுமே இதில் வந்து எடுத்துரும், எந்த கேமும் வந்து லேக் ஆகாது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக எடுத்துரும். பேட்டரி லைஃப் கூட நல்லா இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டே லைட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல, நல்லா இருக்குது. இதில் வந்து ஜூம் பண்ணுறப்ப 3x வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகாமல் அப்படியே கரெக்டாக வருது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இதில் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு 11 கொடுக்குறாங்க, ரியல்மி 2.2 UI காம்போ, ரெண்டு காம்போவும் ஜாயின் பண்ணி தான் வருது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் 3.5 mm ஜாக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இதில் ட்ரை ஸ்லாட் கொடுக்குறாங்க, 2 SIM+1 SD card ஸ்லாட் ஒன்று கொடுக்குறாங்க, அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். NFC சப்போர்ட் இருக்குது, FM ரேடியோ இருக்குது. FM ரேடியோ யாரும் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க, சில பேர் வந்து இதில் சாங்ஸ்லாம் கேட்கணும், ஓல்ட் சாங்ஸ்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு FM யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அப்புறம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, நல்ல ஸ்லீக்காக இருக்குது. ஸோ அந்த ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கிரிப்பியான ஃபீல் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம். ஆனால்
இதில் நல்லதுன்னு பார்க்கையில் கெட்டது தான் இதில் நிறைய இருக்குது. அதாவது எப்படின்னா ப்ரோஸோட கான்ஸ் தான் இதில் நிறைய இருக்குது. அது எல்லாமே அவங்க சரி பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இந்த ஃபோன் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகியிருக்கும். இப்போயும் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு நார்மல் ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கிற ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம கேமிங்னு பார்க்கையில் நல்ல ஹெவி கேம்ஸ் கூட இதில் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ சிஓடி இருக்குது, பப்ஜி எல்லாமே வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது. ஒரு லேகும் இல்லை, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டிங்காக இருக்கட்டும், அந்த கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பப்ஜி பிளேயர்ஸ் இல்லை சிஓடி பிளேயர்ஸ்லாம் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நிறைய பேர் ஹெட்செட் யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்குறது தான். அது மட்டும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். மற்றபடி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜென்ஷன் இம்பேக்ட் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக டக்கராக இருக்குது. வீடியோ குவாலிட்டி சொல்லவே வேணாம், ஆமோலட் டிஸ்பிளே தான். ஸோ கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்கு, கேம் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகுது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ஓவராலாக பார்க்கையில இந்த ஃபோன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த சொன்ன அந்த கான்ஸ் மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. இத்தனைக்கே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அது கிளாஸ் பேக் கூட கொடுத்துருக்கலாம். ஏன் இந்த மாதிரி நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஒருவேளை வெயிட் ரிடக்ஷனுக்காக பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பரவாயில்ல, இல்லை நல்லா தான் இருக்குது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட், அதை நம்ம கூட சொல்லவே முடியாது. இந்த கேமுக்கு வந்து ஃப்ரேம் ரேட் வந்து எவ்வளோ எடுக்குதுன்னா 48.8 எஃப்பிஎஸ்க்கு வந்து எடுக்குது. அதனால் இதில் வந்து கேம் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட் தான். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இதில் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து 10-100% வந்து 43 minutes வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.